அடுத்த ஆண்டு மே மாதம் வரை 60 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்நாட்டில் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் சர்க்கரையின் விலையை கட்டுக்குள் வைக்கவும் அதன் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. கடந்த June 1 முதல் October 31 வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை 60 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து சர்க்கரை ஆலைகளுக்கும் ஏற்றுமதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. சர்க்கரை ஏற்றுமதி கொள்கை மூலம் உள்நாட்டு நுகர்வோரின் நலன் கருதி விலையை சிறத்தன்மையுடன் உறுதி செய்வதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. சர்க்கரை ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு விலைகள் கட்டுக்குள் இருக்கும் என்றும் இதனால் உள்நாட்டு சந்தையில் பணவீக்கம் ஏற்படாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.